இந்த முக்கியமான பாடங்களை காண DP Education YouTube சென்னலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சென்னலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிக பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன் மாணவர்களை அழகு ஆறு தொடர்பாக வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் இது வரைக்கும் என்னென்ன பகுதிகள் வந்துட்டு கதைச்சிருக்கோம் ஆறு தசம் ஒன்றுக்குரிய பகுதியில் வந்துட்டு நாங்கள் இந்த மெண்டலியன் இயல்புகள் சம்பந்தமாக கதைச்சிருந்தோம் அதோட முக்கியமான கலை சொற்களினுடைய வரைவிலக்கணங்கள் சம்பந்தமாக கதைச்சிருந்தோம் மெண்டலினுடைய முதலாம் விதி இரண்டாம் விதி அதனுடைய பரிசோதனைகள் தொடர்பாக ஒரு பூரணமான விளக்கத்தை வந்துட்டு எடுத்திருந்தோம் வம்சவழி படம் சம்பந்தமாகவும் மெண்டலியின் இயல்புகளை வந்துட்டு வம்சவழி படத்தின் மூலம் விளக்குவது தொடர்பாகவும் ஒரு பூரணமான விளக்கத்தை வந்துட்டு எடுத்திருந்தோம் அது தொடர்பான ஒரு பூரணமான விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு தந்திருந்தேன்னு நினைக்கிறேன் ஆர்தசம் இரண்டுக்குரிய பகுதியில் வந்துட்டு மென்டலிய அல்லாத தலைமுறை உரிமை கோலங்கள் சம்பந்தமாக கதைச்சிருந்தோம் அதுல வந்து நிறைவில் ஆட்சி ஆட்சி மேலாட்சி பரம்பரை இலகு இணைப்பு இலிங்கம் இணைந்த இயல்புகள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான இயல்புகள் கதைச்சிருந்தோம் தொடர்ச்சியாக ஹாடி பைம்பக்கினுடைய சமநிலை கொள்கை என்று சொல்லி சொன்னால் என்ன அதனுடைய நிபந்தனைகள் என்ன அதனுடைய சமன்பாடு என்ன அதில் என்னென்ன மாதிரி கணிப்புகள் வருமென்னு சொல்லி கதைச்சிருந்தோம் தொடர்ச்சியாக இன விருத்தி சம்பந்தமாக கதைச்சிருந்தோம் செயற்கை தேர்வு சம்பந்தமாக காட்சியிருந்தோம் அதே மாதிரி வந்துட்டு இந்த இனவிருத்தியில அடுத்த பகுதியாக நாங்கள் காட்சி இருந்தது உள்ளக வலியக விருத்தி சம்பந்தமாக காட்சியிருந்தோம் தொடர்ச்சியாக இந்த இன பயன்படுத்தப்படுகின்ற தத்துவங்கள் சம்பந்தமாக கதைச்சு கொண்டு வாரம் அந்த தத்துவத்துல வந்துட்டு நாங்கள் பன்மடிய நிலை தொடர்பாகவும் அதே மாதிரி விகாரத்திற்குரிய இன விருத்தி தொடர்பாகவும் முடிச்சிருந்தோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியில நாங்க பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு மூன்றாவது தத்துவமான புறப்புரிமையுக்குரிய திரிவுகள் சம்பந்தமாக கதைக்கப்புறோம் புறப்புரிமையுரிய திரிவுகள் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கப்புறம் இந்த திரிபுகள் திரிவுகள்ண்டா என்ன இது வந்துட்டு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது இதுக்கும் இனவிருத்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படியாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு கதைக்கப்புறோம் அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த இயற்கை மற்றும் செயற்கை இன விருத்தியினுடைய அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் தொடர்பாக பார்க்க இதோட இதோடு வந்துட்டு இந்த புறப்புரிமையியல் வந்துட்டு அழகு ஆறு வந்துட்டு நிறைவடைகிது ஏன்னா பின்ன இந்த அழகு ஆறுக்குரிய இறுதி பகுதியாகத்தான் இந்த பகுதியை வந்து நாங்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த பகுதியை வந்து பார்க்குறதுக்கு முதல் கையில் வந்து வளநூலை வச்சு கொள்ளுங்கள் நான் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க முக்கியமான விஷயங்களை வந்துட்டு எக்ஸாம்னு உண்டாக சொல்லுவேன் அதையும் வந்துட்டு குறிஞ்சி வச்சுக்கொள்ளுங்கள் சரிதானி மாணவர்களை அந்த வகையில் நாங்கள் இந்த காணொலி கூடாக புறப்புரிமையிலுக்குரிய திரிவுகள் தொடர்பான பகுதிகளுக்குள்ளே வந்துட்டு போகிறோம் பாருங்க புறப்புரிமையிலுக்குரிய திரிவுகள் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கப்புறம் அதில் முதலாவது கதைக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் புறப்புரிமை பொறியியல் என்று சொல்லி சொன்னால் என்ன என்றதை வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த புறப்புரிமையிலுக்குரிய திரிவுகளுக்கு நாங்கள் சொல்கிற பேர்தான் வந்துட்டு புறப்புரிமை என்று சொல்லியும் சொல்லுவோம் ஓகே அவ்வாறான ஒரு பேர் கொண்டும் அது வந்துட்டு அழைக்கப்படும் சரிதானே பாருங்க என்ன சொல்கிறான்னு சொல்லி பிறப்புரிமையிலுக்குரிய திரிவுகள் புறப்புரிமை பொறியியல் எனவும் அழைக்கப்படும் அகே புறப்புரிமையுக்குரிய திரிவுகளை பொறுத்த வரைக்கும் புறப்புரிமையிலுக்குரிய திரிவுகள் என்பது புறப்புரிமை பொறியியல் எனவும் அழைக்கப்படும் சரிதானே ஞாபகம் ஞாபகமிச்சு கொடுங்க பாருங்க தொடர்ச்சியா வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஓகே இந்த புறப்புரிமைகளுக்குரிய திரிவை பொறுத்த வரைக்கும் இந்த அங்கிகள் வந்துட்டு எவ்வாறு உருவாக்கப்படுகுது இந்த புறப்புரிமையுக்குரிய திரிவை கொண்ட அங்கிகள் வந்துட்டு எவ்வாறு எந்த முறைக்கூடாக வந்துட்டு உருவாக்கப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும் பாருங்க இது நேரடியாக அங்கிகளினுடைய பரம்பரை அலகை கையாண்டு கலங்களினுடைய பாரம்பரிய அமைப்பை மாற்றுதலாகும் அதாவது இந்த பிறப்புரிமையுக்குரிய திரிவை பொறுத்த வரைக்கும் அங்கிகளினுடைய பரம்பரை அலகை வந்துட்டு கையாண்டு கலங்களினுடைய பாரம்பரிய அமைப்பை மாற்றுவதற்கு ஊடாகத்தான் கலங்களினுடைய பாரம்பரிய அமைப்பை வந்துட்டு டிஎன்ஏல வந்துட்டு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஊடாகத்தான் இந்த பிறப்புரிமையுக்குரிய திரிவுகளை வந்துட்டு உருவாக்கலாம் இப்ப புறப்புரிமை இப்போ சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்கிறாங்க இந்த புறப்புரிமைகளுக்கு திரிவுகளை கொண்டு அங்கிகளை வந்துட்டு எவ்வாறு உருவாக்குறாங்க என்பது தொடர்பாக வந்து சொல்லி கொண்டு இருக்காங்க பாருங்கள் இதற்குரிய செயல்முறைகள் வந்துட்டு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுது இந்த புறப்புரிமையிலுக்குரிய திரிவை கொண்டு அங்கிகளை வந்துட்டு உருவாக்குவதற்குரிய செயல்முறைகள் வந்துட்டு எவ்வாறு வந்துட்டு நடைபெறுது என்பதை வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து சொல்கிறாங்க பாருங்கள் இம்முறையில் ஒரு அங்கியில் உள்ள விரும்ப தகுந்த பண்புக்குறுக்குரிய பாரம்பரிய பதார்த்தமானது எடுக்கப்பட்டு ஓகே மீள சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மற்றொரு அங்கியினுள் செலுத்துவதன் மூலம் அதே விரும்பத்தகுந்த பண்புக்குறுக்குறியினை வழிகாட்டும் அங்கியை வந்துட்டு பெறலாம் அதாவது என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்துட்டு உதாரணமாக வந்துட்டு ஒரு எக்ஸ்ன்ற ஒரு அங்கி இருக்குன்னு வைப்பான் இவரோட டிஎன்ஏ வந்து இப்படி இருக்குது ஓகே ஒரு என்ற ஒரு அங்கியில வந்துட்டு பையன் ஒரு அங்கியில வந்துட்டு ஓகே ஒரு நல்ல ஒரு இயல்பு ஒன்று இருக்குன்னு வைப்போம் இந்த ஒரு நல்ல ஒரு இயல்பு இருக்குன்னு வைப்போம் இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நல்ல இயல்பு இருக்கிற நல்ல இருக்கிற இருக்கிறாக்கள்ல இருந்து அந்த பண்புக்குறை வந்துட்டு என்ன செய்கிறாங்க வெட்டி எடுத்து அதாவது என்ன தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க டிஎன்ஏ மீளச்சேர்க்கை தொழில்நுட்பத்தால் இதை வந்து வெட்டி எடுத்து இதை வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த தெரிவு செய்யப்பட்ட அங்கு கூட வந்துட்டு இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட அங்கிக்குள்ள புகுத்தி தான் இந்த புறப்புரிமையுக்குரிய திரிவை வந்துட்டு உருவாக்குறாங்க இவ்வாறு புறப்புரிமையுக்குரிய திரிபால உருவாக்கப்பட்ட இந்த அங்கியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த விரும்பத் தகுந்த பண்புக்குறிணை வெளிக்காட்டும் அங்கியாக வந்துட்டு மாற்றப்படும் இதுதான் புறப்புரிமையுக்குரிய திரிபன்னு சொல்லப்போகிறோம் மாணவர்களே இந்த புறப்புரிமையுக்குரிய திரிவு தொடர்பாக வந்துட்டு ஓகே ஒரு ஒழுங்கான தெளிவான விளக்கத்தை வந்துட்டு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க திரிபண்டா என்னன்றது அதாவது வந்து புறப்புரிமையுடைய சொல்லுவோம் சரிதானே அதே மாதிரி இது வந்துட்டு நேரடியாக அங்கிகளினுடைய பரம்பரையிலக கையாண்டு அவகே கலங்களினுடைய பாரம்பரிய அமைப்பை மாற்றுவது கூடாகத்தான் இந்த புறப்புரிமையிலுக்குரிய திரிவுகள் வந்துட்டு உருவாக்கப்படுது இது தெரியுதானே ஓகே இது ஓகே தானே சரி அடுத்து பாருங்க அடுத்ததாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இதுக்குரிய படிமுறையை வந்து சொல்கிறாங்க ஒரு அங்கியில இருந்து விரும்பத்தகுந்த பண்புக்குரிய அந்த பாரம்பரிய பதார்த்தம் வந்து எடுக்கப்பட்டு மீள சேர்ந்த டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மற்றும் ஒரு அங்கியின் செலுத்துவதன் மூலம்தான் வந்துட்டு இந்த விரும்பத்தகுந்த பண்புக்குறை வந்துட்டு வழிகாட்டுகின்ற அங்கியை வந்துட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமென்னு சொல்கிறாங்க இவ்வாறு தான் பிறப்புரிமையுக்குரிய தெரிவை கொண்ட அங்கிகளை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடியதாக வந்துட்டு இருக்குது மாணவர்களே பின்ன இந்த பிறப்புரிமையுரிய தெரிவுகள் சம்பந்தமான ஆரம்ப விஷயம் தெளிவுதானே ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டே போமா பாருங்க அடுத்த விஷயத்தை கவனிப்போம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது பரம்பரை அலகுகளை இனங்களுக்குள்ளேயோ அல்லது இனங்களின் முழுமையாகவோ பரிமாற்றம் செய்வதன் மூலம் மேம்பட்ட அல்லது தரமான அங்கிகளை உற்பத்தி செய்ய முடியும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பரம்பரையிலக வந்துட்டு ஒரே இனத்துக்குள்ளே அல்லது இனங்களிலிருந்து முழுமையாக வந்து பரிமாற்றம் செய்வதன் மூலம் வந்துட்டு ஓகே மேம்பட்ட அல்லது தரமான அங்கிகளை வந்துட்டு உருவாக்கி கொள்ள முடியும் இந்த நிகழ்வு கூடாக வந்துட்டு மேம்பட்ட தரமான அங்கிகளை வந்துட்டு உருவாக்கி கொள்ள முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் பாரம்பரிய தாவர இனவிருத்தி தொழில்நுட்பத்தில் நெருக்கமான இனங்களுக்கு இடையிலான பரம்பரை இலகு பரிமாற்றம் குறைவாக காணப்பட்டது இந்த பாரம்பரிய தாவர இனவிருத்தி தொழில்நுட்பத்தில் வந்துட்டு நெருக்கமான இனங்களுக்கு இடையில ஓகே பரம்பரை இலகு பரிமாற்றம் வந்துட்டு குறைவாக வந்து இருந்துச்சு ஓகே அதாவது மற்ற இனங்களோட தான் வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இனவிருத்தி வந்துட்டு நடைபெற்றதாக வந்து கருதப்படுது பாருங்க மாணவர்களை இதுக்குரிய உதாரணத்தை வந்து சொல்றாங்க பாருங்க என்ன சொல்றான்னு சொல்லி பார்ப்போம் அதாவது உதாரணமாக பாரம்பரிய இனக்கலப்பாக்க தொழில்நுட்பமானது விரும்பத்தகுந்த தகுந்த பரம்பரை அலகினை டபோட்டிடமிருந்து பெற்று அரசின்ூல் செலுத்துவதற்கு வந்து பயன்படுத்தப்படவில்லை அதாவது விரும்ப தகுந்த ஒரு பரம்பரை அலகை வந்து எடுத்து செலுத்தி ஒரு பரம்பரை அலக ரீதியாக மாற்றி அமைக்கப்பட்ட அங்கே வந்துட்டு சொல்றாங்க ஏன் இவ்வாறான கலப்பு வந்துட்டு மேற்கொள்ளப்படவில்லை இதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க அதாவது ஏனெனில் அரிசி மற்றும் டபுள் டி ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட இனங்களும் மற்றும் அவற்றினுடைய பொது மூதாதையரினரும் அழிந்து விட்டமைதான் இதுக்குரிய காரணமாக வந்து இருக்குது பின்னர் ஏன் அவ்வாறான மாற்றம் வந்துட்டு செய்யப்படலைன்னு சொல்லி சொன்னால் டபுள் டிடம் இருந்து அவை இயல்புகள் புறப்பட்டு ஏன் அரிசிக்குள்ளே வந்து புகுத்தப்படலைன்னு சொல்லி சொன்னால் ஆகிய இந்த அரிசி மற்றும் டபுள் டி ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட இனங்களும் அதே மாதிரி அவற்றினுடைய பொது மூதாதையர்களும் வந்துட்டு அழிஞ்சு போனத அழிந்து போனமேதான் வந்துட்டு இதற்குரிய காரணமாக வந்துட்டு காணப்படுது இதற்குரிய காரணமாக வந்துட்டு காணப்படுது பாருங்க தொடர்ச்சி என்ன சொல்றான்னு சொல்லி பார்ப்போம் பிறப்புரிமை பொறியியலானது இத்தகைய பரம்பரை அழகு பரிமாற்றங்களை மிக விரைவாகவும் சிறப்பாகவும் மற்றும் இடைநிலை இனங்களினுடைய அவசியமின்றியும் இச்சேற்பாட்டை மேற்கொள்ள அவசியமானது அதாவது பார்த்தோம்னா புறப்புரிமை பொறியியலை பயன்படுத்தி அவகே நாங்கள் இந்த பரம்பரை பரிமாற்றங்களை செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் இவ்வாறு இடைப்பட்ட இனங்கள் எல்லாம் இருக்க வேணுமென்ற அவசியம் வந்துட்டு இல்லை செய்தால் மிக விரைவாகவும் அதே மாதிரி சிறப்பாகவும் இடைநிலை இன இனங்களினுடைய இன்றியும் வந்துட்டு இதை வந்துட்டு செய்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் இவ்வாறு புறப்புரிமை பொறியியலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அங்கி ஓகே நாங்கள் அதுக்கு வந்துட்டு ஓகே ஜிஎம்ஓன்னு சொல்லி சொல்ல போகிறோம் பிறப்புரிமையல் ரீதியில் மாற்றி அமைக்கப்பட்ட அங்கேயே சொல்ல போகிறோம் ஜெனட்டிக்கலி மோடிஃபைடட் ஓகேனிசம் அதை நாங்கள் சுருக்கி தான் ஜிஎம்ஓன்னு சொல்லி சொல்கிறது ஓகே இப்போ பாருங்க பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி அதாவது இவ்வாறான மாற்றங்களால் வந்துட்டு ஜிஎம்ஓ என அழைக்கப்படுகின்ற பிறப்புரிமையல் ரீதியில் மாற்றி அமைக்கப்பட்ட அங்கிகள் வந்துட்டு உருவாக்கப்படும் பாருங்க ஜிஎம்ஓ என்பது பிறப்புரிமை ரீதியில் மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகள் எனப்படும் சில நேரங்கள்ல வந்துட்டு ஒரு பல் தேர்வு வினாவாக வந்துட்டு ஒன்று சொல்லி என்னன்னு கேட்கலாம் வர கேள்விகள் வந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் குறைவு ஆனால் சில நேரங்களில் கேட்கலாம் அப்படி கேட்டாலும் உங்கள் அழுதக்கூடியதாக இருக்க வேண்டும் ஜிஎம்ஓன்னு என்னது பிறப்புரிமையல் ரீதியில மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகளுக்கு சொல்ற பேர் தான் வந்துட்டு என்னது ஜிஎம்ஓன்னு சொல்லி சொல்லப்படுறோம் மாணவர்களே பின்ன இந்த விஷயம் தெளிவுதானே ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டீங்களா அடுத்த பகுதி போவோமா சரி பாருங்க இந்த ஜிஎம்ஓவை பற்றி தொடர்ச்சியாக வந்து சொல்றாங்க இந்த ஜிஎம்ஓவினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக வந்துட்டு சொல்றாங்க இது வந்துட்டு என்னென்ன இதுகளில் வந்து பயன்படுத்தப்படுது அப்படியான கருத்துக்களை வந்துட்டு தொடர்ச்சியாக சொல்றாங்க பாருங்க அதாவது ஜிஎம்ஓ என்பது ஒரு அங்கியானது வேறொரு இனங்களிடமிருந்து பெற்ற பரம்பரை அலகை பொறிமுறை ஆக்கலுக்கு உட்பட்டு வெளிப்படுத்துவதை விவரிக்கும் தாவர உயிர்தொழில்நுட்பம் ஆகும் பாருங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி ஜிஎம்ஓன்னு சொல்லி ஒரு அங்கியானது வேறொரு இனத்திடமிருந்து பெற்ற பரம்பரை வந்துட்டு பொறிமுறைக்கு உட்படுத்தி வெளிப்படுத்துவதை விவரிக்கிற தாவர உயிர் தொழில்நுட்பம் தான் இந்த ஜிஎம்ஓன்னு சொல்லி சொல்லப்படுறோம் ஓகே அதாவது என்னது இந்த ஜிஎம்ஓ பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎம்ஓ வந்துட்டு மிக மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாக வந்துட்டு காணப்படுகிறது பாருங்க தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் பயிர் தாவரங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற பிறப்புரிமை பொறியியலானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு எதிர்நோக்கியுள்ள முக்கிய அழுத்தங்களான உலகளாவிய உணவு பற்றாக்குறை மற்றும் மீள புதுப்பிக்க இயலாத சக்தி வளங்களின் போன்ற தேவைகளை எதிர்கொள்வதற்கு இவற்றினுடைய அவசியத்தை வந்துட்டு பிரசித்தப்படுத்துகின்றது அதாவது அகே இந்த இதில் பொறுத்தவரைக்கும் பாருங்கள் என்ன சொல்கிறான்னு சொல்லி தெளிவாக இந்த இந்த டெக்னாலஜினுடைய புறப்புரிமையுக்குரிய தொழில்நுட்பத்தினுடைய அவசியம் வந்துட்டு இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் எதிர்நோக்கி இருக்கிற சில முக்கியமான பிரச்சனைகள் அதாவது உணவு பற்றாக்குறை ஏற்படுறது சில புதுப்பிக்க இயலாத வளங்களினுடைய உற்பத்தியை வந்துட்டு மேம்படுத்த வேண்டி இருக்கிறது ஸோ இவ்வாறான பிரச்சனைகளில் இருந்து தீர்வு காண்றதுக்கு இந்த ஜிஎம்ஓ வந்துட்டு மிக மிக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குமென்று சொல்கிறதால ஓகே இது வந்துட்டு இவற்றினுடைய அவசியத்தை வந்துட்டு பிரசித்திப்படுத்துகின்றது பாருங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி அதாவது இவற்றினுடைய தேவை என்ன என்பதை வந்துட்டு வடிவா சொல்றாங்கலி மோடிசத்தினுடைய தேவை வந்துட்டு என்னது என்னென்னத்துக்காக வந்துட்டு இது வந்துட்டு இந்த உலகத்துக்கு தேவை என்ற விஷயத்த வந்துட்டு தெளிவாக வந்து சொல்றாங்க மாணவர்களே பின்ன இந்த பகுதி தெளிவுதானே பூர்ணமாக விளங்கி கொண்டேலாம் அடுத்த பகுதி போகுமா பாருங்க தொடர்ச்சியாக வந்து இதுக்குரிய ஒரு உதாரணத்தை வந்து சொல்றாங்க இந்த புறப்புரிமைகளுக்கு திரிவுகளுக்குரிய உதாரணங்களாக ஓகே சில உதாரணங்களை வந்து சொல்றாங்க என்னென்னு சொல்லி கவனிப்போம் அதாவது பிறப்புரிமை ரீதியாக மாற்றியமைக்கப்பட்ட தாவரங்களுக்கு உதாரணமாக பிறப்புரிமை ரீதியாக மாற்றம் பெற்ற பப்பாளியானது வளைய புள்ளி வைரசுக்கு எதிர்ப்புடையது அதாவது இதுக்குரிய ஒரு உதாரணமாக வந்துட்டு பப்பாளிய பார்த்தமண்டா இந்த பப்பாளியில வந்துட்டு வளைய புள்ளி வைரசுக்கு எதிர்ப்பு இயல்புடையதாக காணப்படும் ஓகே வளைய புள்ளி வைரசுக்கு வந்துட்டு எதிர்ப்புடையதாக வந்து காணப்படும் பாருங்க அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது பொன்னிற அரிசி ஓகே இது வந்துட்டு பீட்டா கரட்டினை உயர்ந்த மட்டத்தில் வந்துட்டு கொண்டதாக வந்துட்டு இருக்கு ஓகே இந்த பொண்ணு அரிசை பொறுத்த வரைக்கும் பீட்டா கரோட்டினை வந்துட்டு உயர்ந்தளவு மட்டத்துல வந்துட்டு கொண்டவையாக வந்துட்டு இருக்கும் அதோட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது தவிர மற்றும் உயர்ப்பு தன்மையை எதிர்க்கும் அரிசி வகைகளையும் வந்துட்டு இந்த புறப்புரிமையுக்குரிய திரிவு மூலம் வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க புறப்புரிமையிலுக்குரிய திரிவு மூலம் வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க மாணவர்களே இப்ப இந்த புறப்புரிமையிலுக்குரிய திரிவுகளால் என்னென்ன வகையான தாவரங்கள் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்குது புறப்புரிமையிலுக்குரிய திரிபால வந்துட்டு என்னென்ன வகையான தாவரங்கள் உருவாக்கப்பட்டிருக்குன்ற விஷயம் தெளிவுதானே ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டே எடுத்துக்கொண்டேதானே அடுத்த பகுதி போகுமா சரி அடுத்தது இன்னும் ஒரு புதிய பகுதிக்குள்ள வந்துட்டு போகப்பறம் இயற்கை அல்லது செயற்கை இன விருத்தியினுடைய அனுகூலங்களும் பிரதிகூலங்களும் சம்பந்தமாக கதைக்கப்புறம் அதாவது நம்ம புறப்புரிமையல் பாடத்துல வந்துட்டு இறுதி பகுதியாக வந்துட்டு நாங்கள் பார்க்க போறது வந்துட்டு இந்த இயற்கை மற்றும் செயற்கை இனவிருத்தியினுடைய அனுகூலங்களும் ஆஹ் பிரதிகூலங்களும் சம்பந்தமாக வந்துட்டு போகிறோம் அதாவது இந்த இனவிறுத்தியால வந்துட்டு என்னென்ன நன்மைகள் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி என்னென்ன தீமைகள் வந்துட்டு இருக்குது என்பது தொடர்பாக வந்துட்டு கதைக்கப்படுறோம் பார்ப்போம் இயற்கை அல்லது செயற்கை இனவிருத்தியினுடைய அனுகூலங்களும் பிரதிகூலங்களும் இயற்கை அல்லது செயற்கை இனவிருத்தினுடைய அனுகூலங்களும் பிரதிகூலங்களும் சம்பந்தமாக வந்து அதுக்கப்புறம் பின்னா என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது செயற்கை இனவிருத்தியானது குறிப்பிட பொருளாதார முன்னேற்றத்துடன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதாவது இந்த செயற்கை இனவிருத்தி என்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவகே பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டதோட அவகே தொடர்ச்சியாக வந்துட்டு இது வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கு தொடர்ச்சியாக வந்துட்டு இது வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகிறது ஓகே தெளிவாக கொடுங்க செயற்கை இன விருத்தியானது குறிப்பிட் குறிப்பிடத்தகுந்த பொருளாதார முன்னேற்றத்தோட வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஓகே பாருங்க தொடர்ச்சியாக என்ன சொல்றான்னு பார்ப்போம் அதாவது இயற்கை இனவிருத்தியுடன் ஒப்பிடுகையில் இம்முறையில் பல பின்னடைவுகள் காணப்படுகின்றன அதாவது இந்த செயற்கை இன விருத்தியை சொன்னால் இதுல வந்துட்டு நிறைய பின்னடைவுகள் வந்துட்டு காணப்படுது இந்த இயற்கை இன விருத்தியுடன் ஒப்பிடுகையில் வந்துட்டு நிறைய பின்னடைவுகளை வந்துட்டு கொண்டவையாக வந்துட்டு காணப்படுதுன்னு சொல்றாங்க பாருங்க தொடர்ச்சி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் செயற்கை விருத்தியானது மனிதர்களுக்கு தகுந்த இயல்புகளை கொண்ட தாவர மற்றும் விலங்குகளை உற்பத்தி செய்ய முனைகின்றது அதாவது இந்த செயற்கை இனவிருத்தியில் வந்துட்டு நிறைய பிரதிகூலங்கள் காணப்பட்டாலும் கூட சில முக்கியமான அனுகூலங்கள் வந்துட்டு காணப்படுது அதால தான் இந்த பொருளாதார முன்னேற்றத்தோட இது வந்துட்டு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்துட்டு கொள்ளப்படுது பாருங்க இந்த செயற்கை இனவிருத்தியானது மனிதர்களுக்கு தகுந்த இயல்புகளை கொண்ட தாவர விலங்குகளை தாவர விலங்குகளை வந்துட்டு உற்பத்தி செய்ய வந்துட்டு முனைகிறதுன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க தொடர்ச்சியாக இதனுடைய செயற்கை இனவிருத்தியினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக வந்து கதைக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க இந்த ஏகவினத்துவம் இனங்களுக்கு இடையிலான மார்களை சமநிலையாக்குவது அவசியமாகும் தெளிவாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த ஏக பாருங்க இந்த ஏகவினத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏகவினத்துவம் வந்துட்டு இனங்களுக்கு இடையிலான மார்களை வந்துட்டு சமநிலையாக்குறதுக்கு வந்துட்டு அவசியமானவையாக வந்துட்டு காணப்படும் சரிதானி மாணவர்களை இவ்வளவு தான் செயற்கை இன விருத்தியினுடைய அறிமுக பகுதியில் வந்துட்டு ஓகே செயற்கை இன விருத்தியினுடைய அனுகூலங்கள் பிரதிகுலங்கள் சம்மந்தமான விஷயத்தில் வந்துட்டு ஆரம்ப கட்ட விஷயமாக பார்த்துருக்கிற விஷயங்கள் சரிதானே இந்த பகுதியில் ஒவ்வொன்றும் தெளிவுதானே ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டே இல்லானே அடுத்த பகுதி போவோமா சரி தொடர்ச்சியாக வந்துட்டு அடுத்த பகுதிக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க அதாவது இந்த செயற்கையான இனவிருத்தி வந்துட்டு நடக்கக்குள்ளே வந்துட்டு என்னென்ன பிரதிகூலங்கள் வந்துட்டு ஏற்படுத்தப்படலாம் என்பது தொடர்பாக வந்துட்டு கதைக்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு என்னென்ன நன்மை வரும் பிறப்புரிமை பல்வகமை குறைவு இனங்களின் கூப்பு ரீதியிலான பொருத்தப்பாட்டில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதன் விளைவாக நோய் தொற்றுகளுக்கு குறைந்த எதிர்ப்பு திறன் புரவிசார் புரல்புகள் மற்றும் குறைவான கருக்கட்டும் தன்மை போன்றவற்றை ஏற்படுத்தும் பாருங்க என்னென்ன தீமையான விளைவுகள் வந்துட்டு ஏற்படுத்தப்படுமென்று சொல்லி தெளிவாக வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த பிறப்புரிமை பல்வகைமை பாருங்கள் பிறப்புரிமை பல்வகைமை குறைவு இனங்களில் வந்துட்டு கூர்ப்பு ரீதியிலான பொருத்தப்பாட்டில் வந்துட்டு பாரிய அளவான மாற்றங்களை ஏற்படுத்துவதன் விளைவாக அவங்க என்ன நடக்குமாட்டா என்னென்ன பிரதிக்கூடமா சொல்கிறாங்க பாருங்கள் நோய் தொற்றுகளுக்கு குறைந்த நோய் எதிர்ப்புத்திரனுடையதாக மாறும் இது உண்டு

நோயாக்கிகளால் தாக்கப்பட்டு பாதிப்படையும் பொழுது எதிர்ப்பு திறன் உள்ள இயல்பு பரம்பரை அலகு தடாகத்தில் இல்லாமல் இருந்தால் முழு குடித்தொகையும் பாதிப்புக்கு உள்ளாகும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இது தொடர்பாக ஏற்கனவே கதஞ்சிருக்கோம் அதாவது ஒரு பரம்பரை தடாகத்தில் தடாகத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு தீமையான இயல்பு வந்துட்டு ஒரு விகாரம் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா அதை தாங்கக்கூடிய பரம்பரை அலகு வந்துட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த குடித்தொகையில் இருக்கிற முழு அங்கீயும் வந்துட்டு என்ன செய்யப்படும் அதால வந்துட்டு பாதிக்கப்படும் என்ன அந்த கருத்தை தான் வந்து சொல்றாங்க உதாரணமாக ஒரு குடித்தொகையில் அதாவது ஒரே பாரம்பரிய குறுகளை கொண்ட தாவரங்கள் அல்லது விலங்குகள் நோயாக்கிகளால் வந்துட்டு தாக்கப்பட்டு பாதிப்படையும் போது எதிர்ப்பு திறன் இல்லாட்டி என்ன செய்யப்படுமாடா பரம்பரை தடாகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க ஏன் அங்கே வந்துட்டு மாறுகள் இருக்காது எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி இருப்பாங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும் ஒரு ஆளுக்கு வருத்தம் வந்தா மொத்த குடித்தொகையில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு வருத்தம் சொல்கிறாங்க சொல்றாங்க தானே இவ்வாறான ஒரு பிரதிகூலம் வந்துட்டு இந்த செயற்கை இன விருத்தியில வந்துட்டு காணப்படுதுன்னு சொல்றாங்க மாணவர்களே இந்த பகுதி தெளிவுதானே ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்து கொண்டேயலாம் சரி பாருங்க இன்னும் சில அதாவது இயற்கை தேர்வுக்குரிய குறைந்த வாய்ப்பினின் விளைவாக குடித்தொகையானது குறைந்த பொருத்தப்பாட்டினை உடைய நிலையை நோக்கி தள்ளப்பட்டது அதாவது இந்த இயற்கை தேர்வுக்குரிய குறைந்த வாய்ப்பு வந்து ஏற்படுத்தப்படுவதன் விளைவாக குடித்தொகையானது குறைந்த பொருத்தப்பாட்டுடைய ஒரு நிலைமைக்கு வந்துட்டு போயிட்டு இந்த செயற்கை இனவிருத்தியின் காரணமாக பாருங்க இந்த செயற்கை இனவிருத்தியினுடைய மட்டுமொரு பிரதிகூலம் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கிறாங்க இந்த செயற்கை இனவிருத்தி வந்துட்டு ஏற்படுத்தப்படுகின்ற நேரம் ஓகே இந்த இயற்கை தேர்வுக்குரிய குறைந்த வாய்ப்பினுடைய விளைவாக குடித்தொகையானது குறைந்த பொருத்தப்பாட்டினை உடையதாக வந்துட்டு மாற்றப்படுகின்றது என்று சொல்லி சொல்கிறாங்க பாருங்க மாறுபாடாக இயற்கை இனக்கலப்பாக்கமானது ஓகே வாழ்வை பாதிக்கும் பலவீனங்கள் அதே மாதிரி இயலாமைகள் மீது ஆதிக்கம் செலுத்தி இயற்கை தேர்வானது அங்கிகள் மீது செயற்பட அனுமதிக்கும் அதாவது இந்த இயற்கை இனக்கலப்பை பார்த்தோம்னா செயற்கை இனக்கலப்பு மாதிரி இல்லை அதுல வந்து நன்மை இருக்குது என்ன சொல்கிறான்னு பாருங்க வாழ்வை பாதிக்கிற பலவீனங்கள் இயலாமை இதுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓகே அதுல ஆதிக்கம் செலுத்தி அதுகளை வந்து அகற்றி நல்ல இயல்புகளை மாத்திரம் தான் வந்துட்டு அடுத்த சொந்தத்துக்கு கடத்து நாங்கள் படிச்சிருக்கோம் இயற்கை தேர்வு தொடர்பாக வந்துட்டு பூரணமான ஒரு அறிவை வந்துட்டு எடுத்திருக்கிறோம் ஏன்னா ஸோ இவ்வாறு ஆகிய இயற்கை தேர்வுல இவ்வாறான ஒரு அனுகூலம் இருக்குது ஆனால் செயற்கை தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை தேர்வுக்குரிய வாய்ப்பை குறைத்து குறைந்தளவு பொருத்தப்பாட்டினுடைய உடைய நிலைக்கு குறைந்தளவு அளவு நிலையை நோக்கி குடித்தொகையை வந்துட்டு தள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்துட்டு செயற்கை இன இருக்கிற மற்றும் ஒரு பிரச்சனையாக வந்துட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு செயற்கை இன விருத்தில இருக்கிற மற்றும் ஒரு பிரச்சனையாக வந்துட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியாக இது நீண்ட காலத்துக்கு தகுந்த பொருத்தமான மற்றும் வலிமையான தனியன்களை உற்பத்தி செய்யும் தெளிவாக வந்துட்டு இது நீண்ட காலத்திற்கு தகுந்த பொருத்தமான மற்றும் வலிமையான தனியன்களை வந்துட்டு உற்பத்தி செய்யும் ஓகே இந்த இயற்கையான இனவிருத்தியின் போது இவ்வாறாக நீண்ட காலத்துக்கு தகுந்த பொருத்தமான வலிமையான தனியன்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும் ஓகே ஆனா செயற்கை நவீத்தின் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த இயற்கை தேர்வுக்குரிய வாய்ப்பை வந்துட்டு அது வந்துட்டு குறைக்குது இயற்கை தேர்வுக்குரிய வாய்ப்பை வந்துட்டு என்ன செய்யுது குறைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க மாணவர்களே பின்ன இந்த விஷயம் தெளிவுதானே அதாவது செயற்கை விருத்தியினுடைய தீமை தொடர்பாகவும் இயற்கை விருத்தியினுடைய நன்மை அனுகூலங்கள் தொடர்பாகவும் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கதைக்கிறாங்க ஒரு பூரணமான தெளிவை வந்துட்டு பெற்றுக் தானே அடுத்த பதிக்குள்ள போவோமா சரி பாருங்க தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை கதைக்கிறாங்க பாருங்க எனினும் இயற்கை தேர்வானது நுகர்வோரின் தேவைக்கேற்ப உற்பத்தியை அதிகரிப்பதற்கு உறுதி அளிக்காது ஆனால் என்னதான் இவ்வளவு நன்மை இருந்தாலும் இயற்கை தேர்வில் இருக்கிற பிரச்சனை வந்துட்டு என்னென்னு சொன்னா நுகர்வோரினுடைய தேவைக்கேற்ப உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு வந்துட்டு அது வந்துட்டு உறுதி கொடுக்காது ஓகே அதாவது நுகர்வோரினுடைய தேவைக்கேற்ற மாதிரி ஓகே உற்பத்தி அதிகரிக்கிறது இயற்கை தேர்வை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் ஓகே இயற்கை இன விருத்தியில வந்துட்டு அது சாத்தியம் இல்லை குறைந்த அளவு சாத்தியம்தான் ஆனால் பாரம்பரிய பொருத்தப்பாட்டினை அதிகரிக்கும் ஆனால் என்ன செய்யும் என்னதான் உற்பத்தி அதிகரிக்கலாட்டியும் கூட இந்த இயற்கையான இனவிருத்தியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தெளிவாக பாரம்பரிய பொருத்தப்பாட்டினை வந்துட்டு அதிகரிக்கும் தெளிவாக பாரம்பரிய பொருத்தப்பாட்டினை அதிகரிப்பவையாக காணப்படும் தெளிவாக பாரம்பரிய பொருத்தப்பாட்டை வந்து அதிகரிக்கிறார்களா வந்து பாருங்க தெளிவாக பாரம்பரிய பொருத்தப்பாட்டினை வந்துட்டு அதிகரிப்பவையாக வந்துட்டு காணப்படும் பாருங்க முன்னர் கலந்துரையாடப்பட்டது போல சில சமயங்களில் உள்ளக விருத்தியானது செயற்கை இன விருத்தி தொழில்நுட்பங்களுள் ஒன்றாக செயன்முறைப்படுத்தப்படும் அதாவது நாங்க ஏற்கனவே கதைச்சிருந்தோம் இந்த உள்ளக விருத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த செயற்கை இன விருத்தி இந்த தொழில்நுட்பங்கள் ஒன்றாகத்தான் வந்துட்டு இது வந்துட்டு கருதப்படுது நம்மளுக்கு தெரியும் இதன் போது இந்த உள்ளக விருத்தியின் போது என்ன நடக்கும் ஓகே இதன் விளைவாக வந்து சமநுக நிலை அதிகரிக்கும் அதிகரிக்குதுன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும் நிலை அதிகரிக்க 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 ஓகே அது பின்னடைவான பாரிய விகாரங்களை வெளிப்படுத்தும் அல்லது நிலை புனரிகளால் மறைக்கப்படும் என்ன இவ்வாறு பாரிய விகாரங்களை ஏற்படுத்துறதால வந்துட்டு பல்வேறு பிரச்சனைகளை வந்துட்டு இவை வந்துட்டு ஏற்படுத்தும் பல்வேறு பிரச்சனைகளை வந்துட்டு இவை வந்துட்டு ஏற்படுத்தும் மாணவர்களை பகுதி தழிவுதானே ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்து கொண்டே அடுத்த பகுதி பாருங்க தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த செயற்கை இனவிருத்தியினுடைய விருத்தியினுடைய பிரதிகூலங்கள் சம்பந்தமாக கதைக்கிறாங்க செயற்கை இன விருத்தியினுடைய பிரதிகூலங்கள் சம்பந்தமாக கதைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இதனால் குடித்தொகையானது உள்ளக விருத்தியினால் வீரிய அனைத்து பொருத்தப்பாடுகளிலும் பாரிய விளைவை ஏற்படுத்தும் நம்மளுக்கு தெரியும் உள்ளக விருத்தியில வந்து சமநூக நிலை அதிகரிக்கும் இது வந்துட்டு பின்னடைவான பரம்பரையிலக வந்துட்டு ஏற்படுத்தி ஓகே பரம்பரை வீரியத்தை குறைக்கும் ஏன்னா அதோட இந்த வீரியம் விளக்கப்பட்டு அனைத்து பொருத்தப்பாடுகள்லையும் வந்துட்டு பாரிய விளைவை வந்துட்டு இவை வந்துட்டு ஏற்படுத்தும் பாரிய விளைவை வந்துட்டு இவை வந்துட்டு ஏற்படுத்தும்னு சொல்றாங்க பாருங்க சில சமயங்களில் செயற்கை விருத்தியானது மறையான தொடர்புடைய துலங்கல்களை வெளிப்படுத்தும் செயற்கை இனவருத்தோன்னா செயற்கை இன விருத்தியில வந்துட்டு மறையான தொடர்புடைய துலங்கல்களை வந்துட்டு வெளிப்படுத்துவதையாக வந்துட்டு இவை வந்துட்டு காணப்படும் ஓகே இவை வந்துட்டு காணப்படும் பாருங்க மாணவர்களை தொடர்ச்சியாக என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கவனிப்பம் நடைமுறையில் செயற்கை விருத்தியானது குடித்தொகையில் உள்ள சில இயல்புகளை மேம்படுத்தி உள்ளதுடன் நேரடி அவதானிப்புக்குட்படாத திட்டமிடப்படாத வேறு சில இயல்புகளை பாதிப்புக்குள்ளாக்கும் என்னதான் இயற்கை இன விருத்தியால வந்துட்டு குடித்தொகையில் இருக்கிற சில இயல்புகளானது குடித்தொகையில் இருக்கிற சில இயல்புகளானது மேம்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட ஓகே நேரடியாக அவதானிக்கப்படாத திட்டமிடப்படாத சில இயல்புகள் வந்துட்டு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறதும் உண்மையாக வந்து இருக்குது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த செயற்கை நிறுத்தியில் வந்துட்டு ஓகே கலப்புகள் எல்லாம் தெளிவாக திட்டமிடப்பட்டு இருக்க வேண்டும் நேரடி கண்காணிப்பில் வந்து இருக்க வேணும் அது வந்து பிழைச்சிருமனா எல்லாமே வந்து பிளைச்சிருமேன்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம் ஏன்னா ஸோ இவ்வாறான திட்டமிடப்படாத நேரடி அவதானிப்புக்குட்படாத கலப்புகளால் வந்துட்டு பாரியளவான பாதிப்புகள் வந்துட்டு ஏற்படுத்தப்படும் சொல்லி சொல்கிறாங்க மாணவர்களே இந்த விஷயம் தெளிவுதானே பொறுமானவர் விளக்கத்தை எடுத்து கொண்டேயலாம் அடுத்த பாருங்க இவ்வாறான மாற்றங்களால வந்துட்டு என்னென்ன பிரதிகூலங்கள் வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்குது இனங்களில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துட்டு இத வந்துட்டு ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் உதாரணமாக சில நாயினங்களில் மண்டியோட்டினுடைய ஓட்டினுடைய வடிவமானது அவை சாதாரண உணவை உண்பதற்கு கடினமான நிலையை வந்துட்டு உருவாகும் சில நாயினங்கள்ற மண்டையோட்டு வடிவத்தை பார்த்தோம்னா சாதாரணமாக உணவை வந்துட்டு சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஏனென்னு சொல்லி சொன்னா ஏனெனில் மேல்தாடையானது கீழ்த்தாடையை விட சற்று சிறியதாக இருக்கும் மேல்தாடையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கீழ்த்தாடையை விட வந்துட்டு சிறியதாக வந்து இருக்கும் இதால் வந்துட்டு அவர்களுக்கு ஒழுங்காக வந்துட்டு அந்த சாப்பாடை வந்துட்டு சாப்பிடையில இருக்கும் இது வந்துட்டு ஒரு புரவிசார் ஒழுங்கினமாக வந்துட்டு இருக்கும் இந்த செயற்கையான இன தான் இவ்வாறான ஒழுங்கினங்கள் வந்துட்டு ஏற்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க இதே போன்ற நிலை மற்றும் காணப்படும் இதே மாதிரியான நிலைமை தான் வந்துட்டு போக்சர் புல்டோக் போன்ற நாயினங்கள்ல வந்துட்டு காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க இது தவிர இன்னுமொரு புரவிசார் ஒழுங்கினம் சம்பந்தமாகவும் கதைக்கிறாங்க இன்னும் ஒரு புரவிசார் ஒழுங்கினம் சம்பந்தமாகவும் கதைக்கிறாங்க அதாவது அதே போல அதிக தோன்றல்களை தேர்வு செய்யும் பொழுதும் அதிக தோன்றல்களை தேர்வு செய்யும் பொழுது கடினமான புறப்புகளினுடைய விகிதம் அதிகமாகவும் சில சமயங்களில் ரெக்சல் செம்மறியாடுகளுக்கு சிசேரியன் பிரிவுகளினுடைய தேவையையும் வந்துட்டு இருக்குமான்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இங்க வந்துட்டு அதிகமான அஹ் தேர்வு செய்கிற பொழுது ஓகே கடினமான புறப்புகளினுடைய விகிதம் வந்துட்டு இருக்கும் அதாவது அவரை பிரசவத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இலகுவான முறையில் நிகழ்வதாக வந்து இருக்காது இலகுவான முறையில் நிகழ்வதாக வந்து இருக்காது அவங்கே கடினமான பிறப்புகளினுடைய விகிதம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் சிலாக்களில் பார்த்தோம்னு சொன்னால் இயற்கையான பிரசவம்ன்றது சாத்தியம் இல்லை சிசேரியன் பண்ணி தான் அவையெல்லாம் வந்துட்டு அவங்க அந்த சே அங்கிய வந்துட்டு எடுக்க வேண்டி இருக்கும் ஸோ உதாரணமாக ரெக்சல் செம்மரியாடுகளை வந்துட்டு இதுக்கு வந்துட்டு உதாரணமாக வந்துட்டு சொல்லக்கூடியதாக வந்து இருக்கும் மாணவர்களை இதெல்லாமே வந்துட்டு செயற்கையான இனவிருத்தியினுடைய பிரதிகூலங்களாக வந்துட்டு கருதப்படுது ஓகே இவ்வாறான பிரதிகூலங்கள் வந்துட்டு அங்கிகளினுடைய உடல் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி பல்வேறு பின்னடைவான இயல்புகளையும் வந்துட்டு உருவாக்கி இருக்குது என்று சொல்றாங்க மாணவர்களே இந்த பகுதி தெளிவுதானே ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக் கொண்ட தானே அடுத்த பகுதி போகுமா பாருங்க செயற்கை விருத்தியினுடைய தொடர்ச்சியான பிரதிகூலங்கள் சம்மந்தமாக வந்துட்டு கதைக்கிறாங்க ஓகே பாருங்க இறைச்சி மாடு வகைகளான பெல்ஜியன் வெள்ளை அதே மாதிரி நீல மாடு டோர்ச் மேம்பட்ட சிவப்பு மற்றும் வெள்ளை ஆகியவற்றிற்கு நியம முறையிலான கன்று இணுதல் வந்துட்டு காணப்படும் சொல்லி சொல்றாங்க பாருங்க இதை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு இது போன்ற மறையான துளங்கல்களை முன்கூட்டியே அனுமானித்தல் வந்து கடினமானது ஆகும் இந்த செயற்கையான இனவிருத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த செயற்கையான இனவிருத்தியில் வந்துட்டு இந்த மறையான துலங்கல்களை வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு கண்டுபிடிக்க வந்து கஷ்டமாக இருக்கும் ஓகே பொதுவாக புதிய விருத்தி உருவாக்கப்பட்ட பின்னரே காண முடியும் இதை வந்துட்டு நாங்கள் நேரத்தோடைய கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும் சரிதானே அந்த விருத்தி வந்து உருவாக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அதை வந்துட்டு ஓகே அந்த மறையான துளங்களை வந்துட்டு இனங்காணக்கூடியதாக வந்துட்டு காணப்படும் பாருங்க எனவே செயற்கை முறை சினைப்படுத்துதால் ஏற்படுகின்ற மறையான விளைவுகளுள் தற்போது இயற்கையான இனக்கலப்பாக்கத்தில் உள்ள பல்வேறுபட்ட அனுகூலங்களால் சரி செய்யப்படுகின்றமை முன்னர் கலந்துரையாடப்பட்டுள்ளது முன்னர் கலந்துரையாடப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா செயற்கை முறை சினைப்படுத்துதலால் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த மறையான இயல்புகள் ஓகே மறையான விளைவுகள் வந்துட்டு இந்த இயற்கையின கலப்பாக்கத்தினால் ஏற்படுத்தப்படுகின்ற சரியான விளைவுகளால் வந்துட்டு சரி செய்யப்படுது என்று சொல்லி சொல்கிறாங்க அதாவது அதால் ஏற்படுத்தப்படுகின்ற மறையான தூண்டல்கள் வந்துட்டு ஆகே இந்த இயற்கை இன கலப்பாக்கத்தால் வந்துட்டு என்று சொல்லி சொல்கிறாங்க மாணவர்களே உழவுந்தான் வந்துட்டு இந்த இயற்கை மற்றும் செயற்கை இன விருத்தியினுடைய அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் தொடர்பான பகுதி பின்னா இதோட வந்துட்டு புறப்புரிமைகளுக்குரிய பாடத்தில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு முடிச்சுட்டோம் அழகு ஆறுக்குரிய பாடத்தில் வந்துட்டு எல்லா பகுதியையும் வந்து நிறைவு செய்துட்டோம் மாணவர்களே இந்த பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டு தானே சரி நாங்கள் இதுவரைக்கும் என்னென்ன பகுதிகள் படித்த மறுக்கா ஞாபகப்படுத்துங்க ஆறுதம் ஒன்றுக்குரிய பகுதியில் வந்து கலை சொற்கள் அந்த புறப்புரிமையலோட தொடர்பான கலை சொற்கள் சம்பந்தமாக கலைச்சிருந்தோம் ஏன்னா அதுக்கு பிறகு வந்து நாங்க வந்து கதைச்சிருந்த விஷயம் வந்துட்டு மெண்டலினுடைய முதலாம் விதி இரண்டாம் விதி அதுக்குரிய பரிசோதனைகள் தொடர்பாக வந்து கதைச்சிருந்தோம் அது தொடர்பாக வந்துட்டு ஒரு பூரணமான விளக்கம் வந்து எடுத்திருந்தோம் அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த நிகழ்தகவினுடைய கூட்டல் விதி பெருக்கல் விதி அதனுடைய பிரியோகங்கள் சம்பந்தமாக கதைச்சிருந்தோம் தொடர்ச்சியாக மெண்டலினுடைய இயல்புகள் சம்பந்தமாக கதைச்சிருந்தோம் வம்சபளி படம் தொடர்பாக ஒரு பூரணமான விளக்கத்தை வந்துட்டு எடுத்திருந்தோம் அதன் பிற்பாடு மென்டலி அல்லாத தலைமுறை உரிமை கோலங்கள் சம்பந்தமாக கழிச்சிருந்தோம் என்னென்ன காய்ச்சிருந்தோம் நிறைவில் ஆட்சி இணையாட்சி அதே மாதிரி வந்துட்டு பல் தலைமுறை உரிமை அதே மாதிரி வந்துட்டு மேலாட்சி மேலாட்சியில் ஆட்சி மேலாட்சி பின்னடை மேலாட்சி ரெண்டு பார்த்துருந்தோம் பரம்பரை அலகு இணைப்பு பல் திருப்ப உண்மை அதே மாதிரி அதிர்ச நவியல் அதே மாதிரி வந்துட்டு இலிங்கமடைந்த இயல்புகள் என்று நிறைய விஷயங்கள் கலைச்சிருந்தோம் அதன் பிற்பாடு ஹாடி பைன்பர்க்கினுடைய சமநிலை தொடர்பாக ஒரு பூரணமான விரிவான விளக்கத்தை வந்து எடுத்திருந்தோம் அதோட ஹாடி பைன்பக்கினுடைய சமநிலைக்குரிய சமன்பாடுகள் என்ன அதில் எவ்வாறு கணிப்பு செய்கிறேன்னு சொல்லி ஒரு பூரணமான அறிவு எடுத்திருந்தோம் தொடர்ச்சியாக ஹாடி பைன்பர்க்கினுடைய சமநிலை வந்துட்டு நிலவணம்னா என்ன நிபந்தனைகள் அதாவது பரம்பரை அழகு மிருடங்களில் எவ்வாறு மாற்றம் ஏற்படுது அதை எவ்வாறு கூறுப்புக்கு வழிகோடு அந்த விஷயத்தையும் கதைச்சிருந்தோம் தொடர்ச்சியாக இனவிருத்தி தொடர்பான பகுதி கதச்சிருந்தோம் செயற்கை தேர்வு சம்பந்தமாக உள்ளக வழியக விருத்தி தொடர்பாக வந்து கதச்சிருந்தோம் அது தொடர்பாக ஒரு பூரணமான விளக்கத்தை வந்து எடுத்திருந்தோம் ஓகே இந்த இனவிருத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற புறப்புரிமையல் தத்துவங்கள் சம்பந்தமாக வந்து கதச்சிருந்தோம் ஏன்னா பன்மடிய நிலை விகாரத்துக்குரிய இனவிருத்தி சம்பந்தமாகவும் புறப்புரிமையுக்குரிய திரிவுகள் சம்பந்தமாகவும் கதைச்சிருந்தோம் இறுதியாக இந்த இயற்கை மற்றும் செயற்கை இனவிருத்தியினுடைய அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் தொடர்பாக கதைச்சிருந்தோம் இந்த பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு தெளிவை சொல்லி நினைக்கிறேன் மாணவர்களை இதோட வந்துட்டு ஆற வந்து வெற்றிகரமாக நிறைவு செய்துட்டோம் தொடர்ச்சியாக அடுத்த அழகுல வந்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ச்சியாக இணைந்திருங்க அடுத்த அழகுல வந்துட்டு சந்திப்போம் இந்த முக்கியமான பாடங்களை செய்யுங்கள் சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிக பெரிய டிபி பாடசலை